வயசானவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்ல தெரியாது. ஸோ சுற்றி இருக்கவங்க அது கண்டிப்பாக கவனிப்பாங்க. கவனிக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அசஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு டிமென்ஷியாவா இல்லையா, டிமென்ஷியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய வகையான மற்ற நோய்களாலையும் மறதி இருக்கலாம், டிமென்ஷியா மட்டும்னால அப்படிங்கிறது கிடையாது. ஸோ முன்னாடியே அசஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிமென்ஷியா ஜாஸ்தியாக என்னாகும்னா, வெறும் மறதி மட்டும் இல்லாமல் அவங்களோட டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியும் ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வேலைக்கு யாரோ வச்சுருக்காங்க, அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் 20000 ரூபாய், சில பேர் 100000 ரூபாயில் எடுத்து கொடுத்துருக்கவங்களா இருக்காங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நாட்கள் போக போக அவங்களோட அன்றாட வேலைகள், பல்லு தேய்க்கிறது எப்படி, குளிக்கிறது எப்படி, டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மறந்துடுவாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தன்னோட உணர்வை தன்னாலேயே புரிஞ்சிக்க முடியாது, அதே மாதிரி மற்றவங்க உணர்வையும் அவங்களால புரிஞ்சு நடந்துக்க முடியாது, அதுவும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிமென்ஷியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். மைல்டாக இருக்கும் போதே நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, மறதி நோய் இருக்குது, மறதி இருக்குது, இது அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறது பெட்டர். இப்போது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. அதாவது மறதி எப்படி ஆரம்பிச்சு, எவ்வளோ நாளாக இருக்குது, ஸோ என்னென்ன படிப்படியாக எப்படி வந்து அது அதிகமாச்சு அப்படிங்கிறது ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, ஸ்ட்ரோக் வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஹிஸ்ட்ரியில் எடுத்துருவாங்க. முக்கால்வாசி ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம அந்த நபர் கூட பேசும்போதே தெரிஞ்சிடும். நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது அவங்க பேர், அவங்க படித்த இடம், இப்போ என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, இதெல்லாம் கேட்கும்பொழுதே ஓரளவுக்கு அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தபடி என்ன ஆகும்னா, அசஸ்மெண்ட்ஸ் சொல்லுவோம், பென் அண்ட் பேப்பர் அசஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்து முக்கால்வாசி காக்னிஷன் சொல்லுவோம், மெமரியை அசஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை 15-20 மினிட்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுலேயும் சந்தேகம் இருக்குன்னா இன்னும் டீட்டெயில் மெமரி அசஸ்மெண்ட்ஸும் இருக்குது, அதை பண்ணுவான் சந்தேகம் இருக்குன்னா. இப்போ இந்த ஸ்க்ரீனிங் அசஸ்மெண்ட்லேயே வந்து அவங்களால பண்ண முடியல, ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட வந்து மெமரி அசஸ்மெண்ட் நிறுத்திடுவோம். மெமரி அசஸ்மெண்ட்க்கு அடுத்த அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, பதட்டம் இருக்கா, டிப்ரெஷன் இருக்கா, நிறைய அந்த மாதிரி மன உளைச்சல்னால வர நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, அதையும் ஸ்க்ரீன் பண்ணி அசஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அதெல்லாம் ட்ரீட் பண்ணணும் அதுக்காக. அது இல்லாமல் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பண்ண முடியுது, என்னென்ன பண்ண முடியல அப்படிங்கிறதையும் அசஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் அசஸ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சேக் பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவோம். சுகர் எப்படி இருக்குது, பிபி இருக்குது. ஏன்னா மறதி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மாத்திரைகள் சாப்பிட்றது ஒழுங்காக இருக்காது, இல்லை அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்னால் மேலே கீழே போயிருக்கலாம். இது சுகரோ பிபியோ இல்லை மற்ற விஷயங்களும் ஜாஸ்தியாவோ கம்மியாவோ, அதாவது அப்நார்மலாக இருக்கும் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் வரலாம், மறதிகள் வரலாம். ஸோ அதெல்லாம் ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா ட்ரீட் பண்ணி திருப்பி ரீஅசஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ஃபுல் பேட்டரி ஆஃப் பிளட் டெஸ்ட் பண்ணுறது.